வெல்கம் டு மின்சீடியோ. இலங்கையில் நேற்று, அதாவது வந்து அக்டோபர் முதலாம் தேதி சர்வதேச சிறுவர் தினமாக கொண்டாடப்பட்டுச்சு. இலங்கையில் அக்டோபர் முதலாம் தேதி சிறுவர் தினமாக கொண்டாடப்பட்டாலும் சர்வதேச ரீதியில் ஏன் உலக நாடுகளுக்கு மத்தியில் வெவ்வேறு தினங்கள் வந்து சிறுவர் தினமாக கொண்டாடப்படுது? இலங்கையில் அக்டோபர் முதலாம் தேதி ஏன் கொண்டாடப்படுதுன்னு சொல்லி தொடர்பான நாங்கள் தேடி பார்க்கல. எங்களுக்கு அது தொடர்பில் எந்த விதமான காரணங்களும் கிடைக்கல. ஏனைய நாடுகளை பொறுத்த மாதிரில காரணங்கள் அடிப்படையாக கொண்டு தான் சிறுவர் தினத்தை கொண்டாடுறாங்க. உதாரணமாக இந்தியா பொறுத்த மாதிரில நவம்பர் 14 தேதி சிறுவர் தினம் கொண்டாட காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியாவோட முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் நவம்பர் 14. அதன் அடிப்படையில் தான் நவம்பர் 14 இந்தியா சிறுவர் தினமாக கொண்டாடுறாங்க. சர்வதேச ரீதியில் ரெண்டு பிரதானமான தினங்களில் சிறுவர் தினம் கொண்டாடப்படுது. ஒன்று ஜூன் முதலாம் தேதி, அடுத்தது வந்து நவம்பர் 20 தேதி. ஜூன் முதலாம் தேதி கொண்டாடப்படுற சிறுவர் தினத்தை வந்து இன்டர்நேஷனல் சில்ட்ரன் டேன்னு சொல்லி அழைப்பாங்க. ரஷ்யாவில் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த தினத்தை ரஷ்யா மற்றும் ரஷ்யாவோட முன்னாள் காலனித்துவ நாடுகள் பெரும்பாலும் கொண்டாடுது. அடுத்தது வந்து நவம்பர் 20 தேதி. ஐக்கிய நாடுகள் சபையில் பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த சிறுவர் தினத்தை வந்து யூனிவர்சல் சில்ட்ரன் டேன்னு சொல்லி அழைப்பாங்க. இதன் அடிப்படையில் வந்து இந்த சிறுவர் தினம் வந்து பெரும்பாலான நாடுகளில் இந்த தினத்தில் சிறுவர் தினமாக கொண்டாடப்படுது. இலங்கையோடு சேர்த்து அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வந்து மூன்று நாடுகள், இன்னும் இரண்டு நாடுகள் வந்து சிறுவர் தினத்தை கொண்டாடுது. அதில் ஒன்று வந்து எல்சல்வோடு, மற்றது வந்து குவாண்டலாமா. உங்களுக்கு யார் சரி, ஏன் இலங்கை வந்து அக்டோபர் முதலாம் தேதி சிறுவர் தினத்தை கொண்டாடுதுன்னு சொல்லி தெரியும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதுக்கான ஆன்சரை போடுங்க.